ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கேமரூன் க்ரீன் இப்போ டபிள்யூடிசியோட ப்ராக்டிஸை வந்து ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கேமரூன் க்ரீனை பொறுத்த வரைக்கும் டபிள்யூடிசி ஃபைனல்ஸ் விளாடுவாரா? ஏன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய குவாலிஃபையர் டூ லாஸ்ட் மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்காக விளாடும் போது அவருக்கு ஃபிங்கரில் ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால் அவர் வந்து விளாடுவாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டவுட் நமக்கு இருந்தது. ஸோ இப்போ வந்துட்டு கேமரூன் க்ரீன் வந்து டோட்டலாக அவரோட ப்ராக்டிசேஷன் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த ட்ரில் அவர் ஈடுபட்டு இருக்கும் போது அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே வெளியாகிருந்தது. ஸோ பேட் கம்மன்ஸ் அதுக்கப்புறம் கேமரூன் க்ரீன் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து டோட்டலாக அந்த ஒரு ப்ராக்டிஷனை டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரூன் க்ரீன் வந்துட்டு பேட்டிங்கில் இருந்துருக்கிறாரு, ஸ்டார்க் அதுக்கப்புறம் பேட் கம்மன்ஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய ஃபீல்டிங் அண்ட் மாக் ட்ரில்ல வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ கேமரூன் க்ரீனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு டாப் ஆர்டரில் சமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு இன் ஐபிஎல். ஸோ அதே நேரம் கண்டிப்பாக இந்த தடவை வந்து இங்கே நம்ம டெஸ்ட்னு வரும்போது கேமரூன் க்ரீனை டாப் ஆர்டரில் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை மிடில் ஆர்டரா அப்படிங்கிற ஒரு பொசிஷன் இருக்குது. ஏன்னா டாப் ஆர்டரில் வந்துட்டு நம்மளுடைய லபுஷே அதுக்கப்புறம் வந்து ஸ்டீவ் ஸ்மித் இவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு பொசிஷனில் வந்துட்டு அவர் எந்த இடத்துல ஆட வைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டாப் ஃபைவ்க்குள்ளே ஆட வச்சிடணும், நம்பர் ஃபைவ் கூட ஓகே தான், பட் அதுக்கு கீழே வந்து பிலோ டவுன் த ஆர்டரில் வரும்போது கண்டிப்பாக வந்து நம்ம கேமரூன் க்ரீனோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடி வாங்கினதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அலெக்ஸ் கேரியும் வந்து கண்டிப்பாக இருப்பார். ஸோ அவர் வந்து பிலோ டவுன் த ஆர்டரில் வந்துட்டு நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ அதனால் அவரை நம்ம பிலோ டவுன் ஆர்டரில் வச்சுக்கிட்டு கேமரூன் க்ரீனை வந்து ஒரு தரமான டாப் ஆர்டர் ஆல்ரவுண்டர் மாதிரி தான் இந்த டபிள்யூடிசியில் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு. டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து கேமரூன் க்ரீனை அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு நம்மளுடைய ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் டீம் கேப்டன், ஸோ அவரோட தலைமையில் தான் இருந்திருக்கிறார் ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் கேமரூன் க்ரீன். ஸோ அப்படி இருக்கும்போது அவரை டேக்கிள் பண்ணுறது எப்படி, அவருடைய விக்கெட் எடுக்கிறது எப்படி, அவருடைய ஓவர்ஸ் அண்ட் ஸ்பெல்ஸ் எப்படி இருக்கும் எல்லாமே நம்மளுடைய ரோஹித் சர்மாவுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலர் நல்லாவே வந்து தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு அதுலேயும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ டேக்கிள் பண்ணால் தான் கண்டிப்பாக டீம் இந்தியாவுக்கு வின் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ கேமரூன் க்ரீனோட தரமான பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்லையும் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து பேட்டிங் பவுண்டிங்கில் ரெண்டு இடத்துலையுமே கேமரூன் க்ரீன் டீம் இந்தியாவுக்கு த்ரெட்டாக இருப்பார். ஸோ ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான் நம்ம கேமரூன் க்ரீனை வந்துட்டு டேக்கிள் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்துட்டு முக்கியமான விஷயமா இருக்கும். டபிள்யூடிசியில் கண்டிப்பாக ரோஹித் சர்மா வர்சஸ் கேமரூன் க்ரீன் அப்படிங்கிற அந்த ஒரு பேட்டில் பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருக்க போது. ஏன்னா ஆல்ரெடி ஐபிஎல்ல நம்ம செம டைமில் வந்துட்டு பார்த்துருக்குறோம், பட் ரோஹித் வர்சஸ் கேமரூன் க்ரீன் ஃபஸ்ட் டைம் மும்பை இந்தியன்ஸில் அவர் வந்ததுக்கப்புறம் பார்க்க போகிறோம். நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள்.